மத விவகாரங்களில் திமுக அரசு திட்டமிட்டு தலையை நுழைப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் தருமபுரம் ஆதீனத்திற்கு சென்ற எடப்பாடி பழனிசாமி ஆதீன கர்த்தாவை சந்தித்து அருளாசி பெற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமியிடம் சிதம்பரம் நடராஜர் கோயில் ஆய்வு குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர் மத விவகாரங்களில் தலையிடக்கூடாது என்று பதில் கூறினார். எல்லா மதமும் சமமாக பார்க்க வேண்டும். இந்த மதத்துக்குள்ள யாரும் நுழையக்கூடாது. ஆண்டாண்டு காலமாக அவர்கள் வழிமுறையில நாம தலையிடக்கூடாது. இந்த கோயிலுக்குன்னு வழிமுறைகள் இருக்குது, நிகழ்ச்சி நடத்துவாங்க, அதுக்கு சட்ட ரீதியாக பாதுகாப்பு வழங்கப்படுகிறது. அதையெல்லாம் ஆய்வு செய்துதான் அதுக்கு நாங்கள் அறிக்கை விட முடியும். இது கூட ஆதீனத்துல வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த அரசாங்கம் ஆதீனத்துக்குள்ள மூக்க நுழைய பார்க்கணும். இது கண்டிக்கத்தக்கது, வருந்தத்தக்கது.